ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தேவிஸ் அப்சர்வேஷன். நான் உங்கள் ஆர்எஸ் ஸ்ரீமதி. நான் உங்கள் ஆர்எஸ் தேவிஷ். இன்றைக்கி வந்து நம்ம லாக்டவுன் சேட்டையோட செகண்ட் எபிசோட். நாங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோடில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா சோதனை, ஃபைட் வித் கொரோனா எந்த வியூஸுமே ஏறலை. ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்டே ரெடி பண்ணாமல் போட்டு அவசரமான ஒரு வீடியோ. அதோட தீமை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நாங்கள் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாங்கள் அதில் சொல்ல வர தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கைகளை அடிக்கடி கழுவுங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் சேட்டை 2 எபிசோட். எபிசோட் நேம் என்னான்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். எபிசோட் நேம் வந்து சில்ட்ரன்ஸ் அலப்பறைகள். ஸோ இந்த எபிசோட் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணதில்ல, ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது. ஏன் இது வரைக்கும் வீடியோஸ் போடலை அது நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியலாம். கிட்டத்தட்ட 3rd wave வரும்போது நாங்கள் வீடியோ நிறுத்திட்டோம். இப்போ வரைக்குமே வீடியோ போடல. அட்லீஸ்ட் 1 month ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோவில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடலன்னு. அதுக்கான பதில் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக, இந்த வீடியோவில் கடைசியில். ஸோ அது நீங்கள் ஈகராக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தீம் என்னென்னு அதையும் நீங்கள் கடைசியில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எதுவுமே ஓடலை, நியூஸ் ஆச்சா பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவள் படிக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதாங்க தப்பு. அவள் படிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்னு இப்போ ஆங்கிள் மாற்றி நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். ஸ்க்ரீனில் ஆளில் வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்ணுறீங்க? மேடம் சூப்பராக தூங்குவாங்க, இதுதான் இவங்களோட ஆன்லைன் ஹாபி. சரிங்க, ஆனால் இவள் என்னென்ன பிளான் போட்டாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல. நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ணலாம், ஏதாச்சும் யோசிக்கணுமே, விளாடணுமே. அங்கே வேறு பசங்க எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்களே. இதை வச்சு ஒரு ஐடியா போடணும். கிடச்சிடுச்சு. அம்மா, கோவிட் ஆம்புலன்ஸு. சே, ரொம்ப மொக்கையான பிளான் போட்டோமே. கோவிட் ஆம்புலன்ஸ் வந்தால் கீழே சத்தம் கேட்குமே, டேய் ஊரெலாம் கூடியிருக்குமேனு சொல்கிறாங்களே. இப்போ வேறு ஏதாச்சும் யோசிக்கணுமே. ஐடியா, அம்மா கீழே யாரும் நொண்டிட்டு இருக்காங்கம்மா, கால் உடஞ்சி. இதுக்கும் வெளியே விடலையே ஆத்தி. இப்போ என்ன சொல்லலாம்? நம்ம தான் தினைக்கும் கீ செயின் வச்சுருப்போமே, சொல்லுவோம். அம்மா, என் கீ செயின் விழுந்து போச்சுமா, என்னோடய ஃபேவரட். ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஏன் வெளியே விட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு முதல்ல அது தெரியுமா? ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் குழந்தைங்க வெளியே போனால் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இன்னொரு காரணமும் இருக்குது. என்னை இவங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டு என் மூக்கை உடச்சிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல, பார்த்துட்டு வாங்க. பேட்மிண்டன் எடுத்துட்டு வந்தால் காக்கு பறந்து போயிடும், அதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன். சரி கூடு, விளையாடலாம். மூக்கு உடைக்காமல் இரு. மூக்கை தானே உரைக்காம இருக்கணும். ரெடி? வரண்டி ஏ கரெக்டா அடிக்குது. என்ன ஆச்சு? அப்பா அடிச்சு அடி. என்ன ஆச்சுன்னா நீ கேக்குற? ஐயோ அம்மா, பிளட். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு டவுட் இருந்திருக்கும், அதாவது இந்த வீடியோவோட தீம் தான் என்னென்ன. தீம் என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க சொல்கிறது, அதாவது அண்ணன், பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, அவங்கெல்லாம் சொல்கிறது நம்ம கேட்டுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கும் சேஃப்டி, சேஃப்டி அவங்களுக்கும் சேஃப்டி. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களிருந்து விடை பெறுகிறது ஆர்எஸ் ஸ்ரீமதி. பை பாய். நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம் ஏன் நம்ம வந்து வீடியோஸ் போடலன்னு. அதுக்கான காரணம் இப்போ என் தங்கச்சி சொல்லுவாங்க.
ஏன் நம்ம போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த தேர்ட் வேவ்லேருந்து நாங்கள் நிறுத்த ஆரம்பித்தோம். இதான் ஏன் அப்படின்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த தேர்ட் வேவ்லேருந்து 2 weeks இருக்குது எக்ஸாம்பரா. இப்போ வந்து இவரை 8th நான் 6th ஆகிட்டனால, ஸோ தட் நல்லா கொஞ்சம் படிக்கணும். ஸோ தட் அந்த இதில் வந்து நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறதுலே ஃபுல் இதுவாக இருந்துட்டோம். ஸோ தட் அதனால் நாங்கள் படிச்சுட்டு இப்போ தான் எக்ஸாம் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதனால் இப்போலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் 15th வீடியோ ஒன்று போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நம்ம வந்து லைவ் வரலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் அது உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தான் தெரிஞ்சு. ஆமாம், அதில் ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் வீடியோவும் அதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலோட என்னென்ன இனிமேட் வரப்போகிற வீடியோஸுமே அதில் நாங்கள் சொல்லியிருப்போம். நம்மளோட சேனல் புக் ஒன்று வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சேனல் புக். இதில் வந்து யூடியூப்லேயும் ஒரு லோகோ எழுதியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் எல்லா கண்டென்ட்ஸுமே இதில் வந்து நம்ம வந்து 47 வீடியோஸோட கண்டென்ட்ஸுமே இதில் இருக்குது. அது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் டிக் மார்க் போட்டிருப்பேன், எதெல்லாம் விட்டுருக்கேன்னு. ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸில் வரப்போட பாதி வீடியோஸ் வந்து நம்ம இன்னும் டிக் போடலை. அது கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும். ஸோ இனிமேல் அதெல்லாம் போட போகிறோம். நம்ம இப்போ போட்டால் நாங்கள் வந்து தினைக்கும் கண்டென்ட் ஒரு புக்கில் எழுதுவோம், இந்த மாதிரி ஒரு புக்கில் எழுதுவோம். ஸோ தட் இதுக்கு நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நீங்களும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் எங்களால் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும். ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை அவேர்னஸ் ஆக்கணும்னு இருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடுறாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ சைனிங் அப் தேவேஷ் அண்ட் ஸ்ரீமதி. பாய்.